Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிராண்டோட டிஃபரன்ஷியேட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நான் வந்துட்டு Camel பிராண்ட் எடுத்திருக்கேன், டோம்ஸ் பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன், வாட்டர் கலர் டியூப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த Camel பிராண்ட் வந்து பாத்திரலாம், ஏன்னா அது கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை திருப்பி நான் பேக் சைடோட ரேட் பார்த்தேன், 50 ருபீஸ் போட்டிருந்துச்சு. தென் ஃப்ரண்ட் சைடில் வேறு எதுவும் போடல, 6 ஷேட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அதோடைய கலர்ஃபுல்லாக பேக் சைடு வந்து கொடுத்துருந்தாங்க, அதோட நேம் எல்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெயிண்ட் டெக்னிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சால்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை பேக் சைடு. நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னு உள்ளே இந்த மாதிரி லேபிள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒயிட், எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு ரெட், க்ரீன், ராயல் ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஷேட் வந்து இருந்துச்சு. பேக் சைடு அதோட நேம் எல்லாம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க, நமக்கு அந்த நேம்லாம் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், என்னென்னா அந்த கலர் எல்லாம் நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், இதில் உள்ள கலரோ அதில் உள்ள கலரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இந்த டியூப்ஸில் வந்துட்டு எவ்வளோ மில்லி லிட்டர்னு போட்டிருந்தாங்க, 5 மில்லி லிட்டர். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் லிக்யூடாக வந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு சில பேக் அந்த மாதிரி தான் இருக்கும், அது அந்த பிராண்டோட இது இல்லை, ஒரு சில டியூப்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராயல் ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன், ரெட், எல்லோ, ஒயிட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா பெயிண்ட் பண்ணி பார்க்கணும்ல, ஸோ அதுக்காண்டி தான். தென் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு இது ஒர்த் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த பிராண்டோட இது இல்லை, ஒரு சில டியூப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சப்போஸ் எக்ஸ்பீரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ தான் இருக்குது, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டோம்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. தென் இதோட ரேட்டும் 50 ருபீஸ் தான், அதோட ரேட்டும் 50 ருபீஸ். அதில் போட்ட மாதிரியே பேக் சைடில் என்னென்ன கலர் இருக்குன்னு அதே கலர் தான் போட்டிருந்தாங்க. தென் ஃப்ரண்ட் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருந்தாங்க, 1 ப்ரஷ் 1 கலர் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் அதில் வந்து ஒரு பெயிண்டிங் டெக்னிக் போட்டிருந்தாங்களே, இதில் 3 டெக்னிக் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் கிராப் டெக்னிக், ஸ்பிளாட்டர் டெக்னிக், சால்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பேக் சைடும் என்னென்ன திங்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, மொத்தமாக அப்படியே செட்டாக எடுத்துட்டேன் வெளியே. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி 6 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து டோம்ஸ் பிராண்டோட ப்ரஷ் தான். ஸோ செம்மையாக இருக்குது, அதோட குவாலிட்டியே கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும். மூடியோட கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கலர் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் இல்லை, அதே கலர் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் Camel பிராண்டில் உள்ள ஒரு டியூப்ஸ் எடுத்திருக்கேன், இதில் உள்ள ஒரு டியூப்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் ஒரே அளவு தான், 5 மில்லி லிட்டர் தான் அதுவும். ஸோ இந்த குவான்டிட்டி இதோட கலர்லாம் நான் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்தளவுக்குன்னு இல்லை, டிஃப்ரெண்ட்டே இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது எதுக்குன்னு தெரியல, ஆனால் நான் வந்து அது பெயிண்டிங்க்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது அந்த பெயிண்டிங் பேலட் தான். 50 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுக்குறதோட ப்ரஷ் கொடுக்குறதோட இந்த பேலட்டும் கொடுக்குறாங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டியாக. ஸோ குட்டீஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த டோம்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தென் வந்துட்டு இப்போ கலர் செக் பண்ணி பார்க்கலாம், ரெண்டுமே ஒரே தான், பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து அதை பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வரிசையாக எல்லா கலரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் லிக்யூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிராண்டோட இது இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதோட ரேக்கும் செக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பார்த்தேன், அந்த ரேக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இது வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பிளாக்கு, ராயல் ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அந்த ஒயிட் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி ஒரு மாதிரி டல் ஒயிட் மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வருவோம், டோம்ஸ் பிராண்டோட இதை வந்து ஷேட் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தான். அந்த க்ரீன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் அதிகமாகிடுச்சு நான் ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு பண்ணும் போது. ஸோ அதுதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே சேம். ஒயிட் வந்துட்டு இது சொல்லவே தேவையில்லை, நல்லா தான் இருக்குது, அது வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு.
கேமல் பிராண்டில் இந்த மாதிரி இருக்குது, டோம்ஸில் இந்த மாதிரி இருக்குது. மேலே எழுதுறதுக்கு சரியாக வரல பெயிண்ட் காயாதனால. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்ன பொறுத்தளவு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோம்ஸ் தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கலர் பொறுத்தளவு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நம்ம டோம்ஸ்க்கே நம்ம போயிடலாம். ஏன்னா 50 ருபீஸ்க்கு ப்ரெஷ் கொடுக்குறாங்க, கலர் கொடுக்குறாங்க, பேலட் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இதான் பிடிச்சிருந்துச்சோ. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.